ஹலோ யூஎஸ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ வாய்ஸில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஈச்சரோட ஃப்ளை வீல் எப்படி கழட்டலாம், அதாவது ஃப்ளை வீல் ஸ்டார்டரிங் எப்படி கழட்டலாம்ங்கிறத கழட்டி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து கழட்டுறதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பழைய ஃப்ளை வீல் இருக்குது, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ என்னாகனா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ புது ஃப்ளை வீல் இருக்கு வந்து இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளை வீல் ரிங்கை வந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வண்டி இப்போ அடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அது போய் சீட்டிங் கரெக்டாக ஆகாது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில, பட் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக மாட்டுறக்க, அதாவது திடீர்னு இடையில மெக்கானிக்கல் சில்லினா கூட நம்ம டிரைவர்ஸ் கூட இதை கழட்டி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன காட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசல் துணி. டீசல் துணி எதுக்குன்னா ஃபயர் பண்ணுறக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி ஃபயர் பண்ணிடணும். ஃபயர் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கான்செப்ட்னா, ஒரு பொருளை வந்து சூடாகும்போது அது விரிவடையும். விரிவடைஞ்சால் நமக்கு வந்து உட்கார்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ரோட் ஸ்டைட்லாம் அந்த பைப்பெல்லாம் போடுறது மாதிரி ஹீட் பண்ணி உருக்கி அப்படியே ஒட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேஸ்ட்லாம் எடுத்துக்கலாம். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் தீ எரிச்சோடனே அணைச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக கொண்டு போய் அதை ஃப்ளை வீல் ரிங்கில் வந்து தொடச்சி உட்கார வைக்கணும். ஏன்னா அதில் இருக்க துணியில் ஏதாவது டஸ்ட் இருந்துன்னா உட்காராது. பார்த்திங்கன்னா பழைய ஃப்ளை வீல் ரிங் அது உட்காரல. இப்போ ஹீட்டான ரிங் போட்டோடனே எப்படி அழகாக உட்காந்துருச்சு பாருங்கள். எடுத்த உடனே கொஞ்சம் சுற்றும், அது வந்து நார்மலாக இருக்கிறது தான். கொஞ்சம் நம்ம அதை தட்டி விட்டோ இல்லை வந்து ஒரு பஞ்ச் வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணி விட்டு கொஞ்சம் ஹீட்டை வந்து கூல் பண்ண விட்டோம்னா மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வண்டியில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து மூவ் ஆகாது, ஏன்னா அது வந்து கூல் ஆகிடுச்சு. கூலானதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. ஃப்ளை வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும், வண்டி நார்மலாக மூவ் ஆகும். நம்ம வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.